a fantastic tra-la-la without meaning and practical use. Now, everybody, let's dance! நல்ல கிளைமேட்டு ஒரு பாட்டு படம் நல்லா இருக்கும். என் பொண்டாட்டினி பொண்டாட்டினி தாண்டி ஜல்ல குட்டி செல்ல குட்டி தாண்டி ஓமான்னு சொல்ல அட உதுங்கட சங்கே நான் தண்ட சோறு கிங்கே தமிழ் இஸ் மை மதர் டங்கு ஐம் சிங்கிள் அண்ட் ஐம் யங்கே எனக்கு கல்யாண வயசு தான் வந்துடுச்சுடி மீட் பண்ணவா சாட் பண்ணவா வாங்கூட சேர்ந்து வாடா வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின் சாபம் பின்னாடி போய் நான் கண்டேன் ஞானோ பட்டாச்சு சாமி எனக்கு இதுவே போதுமச்சா. சரி நடுல ஒரு சீன் மிஸ் ஆகுது, எங்க அவன்? ஆமால சரி நான் கால் பண்றேன். டேய் எங்கடா இருக்க? 20 மினிட்ஸ்ல தான்டா இருக்கேன். ஹாய் பெரிய ஜேம்ஸ் பாண்ட் ஒரு மீட்டர்ஸ் கணக்கு தான் பேசுவார். சீ மேலவா. என்ன மச்சான் மூஞ்சில சந்தோஷமான ஒரு பொலிவு தெரியுது? ஆமாடா சிவா, மூஞ்சில தேஜஸ்வமா கொட்டி கிடக்குது. சந்தோஷமா தெரியுதா? போ வர வழியில் அப்படியே டிண்டர்ல ஏதோ ஒரு மேட்ச் ஆச்சு, அதனால தான் மூஞ்சி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ என்ன நான் சொல்றேன், டிண்டர்ல உனக்கு ஒரு பொண்ணா? எப்படிடா? டேய் டேய் மண்டையா, உனக்குலாம் அப்புறம் செட் ஆச்சு. வாய்ப்பே இல்லையே, சான்ஸ் இல்லையே. நானும் சிங்கிள், எனக்குலாம் மடி மடி, பட் உனக்கு அப்புறம் மறைஞ்சிச்சு. டேய் ஹவ் 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 யூ? நீ என்ன சொன்ன? இல்ல மச்சான், எனக்கே இந்த ரெண்டு நாள் ஒரு 10 செட் ஆயிச்சு, பட் பரவாயில்ல, ஓ மூஞ்சிக்கு பியா செட் ஆயிருக்கே. ஐ ஆம் ஹாப்பி ஃபார் யூடா. எப்படிடா? எப்படி எப்படி கரெக்ட் பண்ண? பட் ஹாப்பி ஃபார் யூடா. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆனால் மச்சான், மேட்ச் ஆகிறதுல மேட்டர் இல்லை மச்சான், அந்த பொண்ணுகிட்ட நான் அப்படி மெசேஜ் பண்ண போகிறேங்கிறத மேட்ரு. டேய் இன்னும் அப்படி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் விசிட்டிங் கார்டு தூக்கி கீழே போடும்போது அந்த பொண்ணு குனிஞ்செடுக்கிற விதத்திலேயே வேலைக்கு அவள மாட்டாளன்னு சொல்கிறவன் நான். ஆனால் அதே விசிட்டிங் கார்டை நான் கீழே போட்டு அந்த பொண்ணு எடுத்து கையில் கொடுத்தா அதை எடுத்து நார நார மூஞ்சி மேலே கிழிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பண்டா. அதானே இன்னும் சிங்கிளாகவே இருக்க. டேடே ஸ்டாப். அவள் விசிட்டிங் கார்டு தூக்கி கையில் கொடுக்குறது, நீ அந்த விசிட்டிங் கார்டை கிழிச்சு போகிறது மேட்டர் இல்லை மச்சி. நான் எப்படி இந்த பொண்ணை விசிட்டிங் பண்ண போகிறத மேட்ரு. மொதல் உள்ளோன்னு வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி பேசாதீங்கடா. ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணுறது ஐடியா கேட்குறான் அப்படின்னா, ஒரு கமிட்டோடு சரி ஒரு சிங்கிளும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தா தானே அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு பாண்டிங்க இல்லை? ஸோ ப்ளீஸ் மச்சான், ஏதோ ஒரு ஐடியா கொடுங்கடா. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டேன், அதெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி மச்சான், ஹெல்ப் பண்ணுறோம் மச்சான். நீ அவன் ஃபோன் நம்பர் கேட்கக்கூடாது. எதுக்கு? அவன் மெசேஜ் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கா? யார் அவன் இன்னும் ஈபடி காலத்துலேயே வாழ்ந்துட்டு கிடக்கிறான்? ஒரு பொண்ணு ஹாய் நம்பிச்சா உடனே அடுத்த நிமிஷம் நம்பர் கேட்டுறது மச்சி. எதுக்குடா ரொம்ப யோசிக்கிற? அவள் லைக் பண்ணா தானே? அப்போ அது கன்ஃபார்ம் லவுடா? நீ போய் டேரெக்டாக டேட் பண்ணலாமான்னு கேளு. எதுக்குடா இவன் பேச்செலாம் கேட்டுட்ருக்க? இவனே ஒரு அண்ணக்காவடி பைய மச்சி. நீ ஏன் பேச்சு கேளு மச்சி, நான் கமிட்டடு. சொல்லு மச்சி. அவன் எங்கே படிக்கிறான்னு கேளு மச்சான். எதுக்கு? நீ போய் கரெக்ட் பண்ணுறதுக்கா? எதுக்கு நீ சும்மா சீனை போட்டுட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் நீ ஏன் ஒரு சிங்கிள்? நீ எனக்கு புத்தி சொல்ல வேண்டியா? எதுக்கு எடுத்தாலும் கமிட்டட் கமிட்டட் சொல்லாதரா. நீ ஏன் 5-6 பணம் லவ் பண்ணி பிஸ்கட் கொடுத்துட்டு ஏழாவதா ஒருத்தர் கரெக்ட் பண்ணி கமிட்டட்னு பட்டம் வாங்கிட்டு இவனுக்குலாம் ஐடியா கொடுத்து சுற்றி கிடக்குற? எதுக்கு நீ சும்மா சும்மா என்னையே சொல்லிட்டு இருக்க? உன்னால ஒருத்தி கூட கரெக்ட் பண்ண முடியும் பொறாமடா உனக்கு. செல்ஃபி எனக்கு எல்லாம் போறாமா? நான் சிங்கிளா சந்தோஷமா தான் இருக்கேன், அது ஒன்னு பிடிக்கலையா? எதுக்குடா அப்படியே பெரிய பருப்பு? எதுக்குடா ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. ஒன்னால முடிஞ்சா சிங்கிள் அண்ட் யங்கா இருந்து போடுற பாப்போம். நீ போட போட. அவளை மெசேஜ் பண்ணிருக்காடா? அவளை மெசேஜ் பண்ணிருக்கா? மெசேஜ் பண்ணலாம். நீ என்ன ரிப்ளை பண்ண போற காட்டு. எதுக்குடா எதுக்குடா போதுமா? சந்தோஷமா? நான் ஏன் பிறந்தேன்?
நாட்டுக்கு நல்லதென்று புரிந்து எதுக்கு நமதே பயடாமதே பயமச்சி. Dancing is a luxury, a pleasure. என்ன அவன் எதுக்கு நம்பிச்சிட்டான், அவசரப்பட்டு நம்பிச்சிட்டானா, இல்லை உண்மையை தான் நம்ம தோழனா? புரியலையே. நம்ம முழு கமிட்டாக மாட்டுறோம், மற்றவனையும் கமிட்ட விட மாட்டுறோம். உலகத்தில் வேற பெண்கள்லாம் குறைஞ்சிட்டே வராங்களாம். சிங்கிளாக வாழ்றதுக்கு சிங்கிளாவே செத்துடலாம். Everybody, let's dance.